மிகப்பெரிய தவறு செய்தவங்க மிக அதிகமா கொள்ளையடித்தவங்க பக்கம் எல்லாம் இன்னும் திரும்பாம இவரெல்லாம் பாவம் ரொம்ப இருக்கிறதுலயே ஸ்மால் இதுதான் சின்ன இதுதான் இருக்கும் அவரை போய் ஏன் தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கறதான். வேலுமணி நிச்சயமா கொள்ளையடிச்சால்தான், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. தங்கமணி கொள்ளையடிச்சால்தான், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சுகாதார விஜயபாஸ்கர், ஐந்து கொள்ளையர்கள், அதிகபட்ச கொள்ளையர்கள் யார் பட்டியலிடுங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குழந்தை கூட இந்த அஞ்சு பேர் பேர் சொல்லும். அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர் பிஜேபிய வந்து ஆளுகிற கட்சியாக கொண்டு வர்றதுங்கிறது அவர் வாழ்நாள்ல சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். 2026 ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றாரு. 2076 கூட அவரால் முடியாது. இது வந்து திராவிட பூமி, அதனாலதான் நான் சொன்னேன் அவருடைய வாழ்நாளில். நேற்று வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு இந்தியனும் கொரோனா காலத்தில் அனுபவிக்கிற வழியை உணர்றதுக்காக தான் வந்து மோடி வந்து தாடியை கூட எடுக்காம இருக்காங்க. மோடி தாடி எடுத்துட்டா கொரோனா போயிடுமே என்ன? சரி, மோடி மொட்டை அடிச்சுக்கிட்டாருன்னா வணக்கம். அரசியல் சார்ந்து நம்மோடு நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் ரெய்டு நடந்தது, அதைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் திமுக கண்டித்து வருகிற 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்த போவதாக அறிவிச்சிருக்காங்க. ரெய்டோட எதிர்வினையை அதை எடுத்துக்கலாமா இந்த போராட்டத்தை? இல்ல, அதாவது நிச்சயமா ரெய்டோட எதிர்வினையாத்தே இவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க. ஆனா அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த நீட் விஷயத்துல அவர்களது தேர்தல் அறிக்கையிலிருந்து உறுதிமொழியிலிருந்து பின்வாங்கி இருக்காங்க. அடுத்து பெட்ரோலுக்கு 5 ரூபா மானியம் தர்றேனாங்க, 4 ரூபா டீசலுக்கு தர்றேனாங்க, 100 ரூபா சிலிண்டருக்கு தர்றேனாங்க, அது இன்னும் வழங்கப்படல. இல்லத்தரசிகளுக்கு அந்த மாதம் 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அதுபோல அந்த பல திட்டங்கள் வந்து இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படாமல் இருக்கு. புதுசா வந்து இந்த லாட்டரி டிக்கெட்டை திரும்ப கொண்டு வருவதாக 2003 வந்து அம்மா அவர்கள் அந்த, ஏன்னா அது நிறைய ஏழை ஜனங்களை வறுமையில் இருக்கிறவர்களை ஒரு ஆசையை காட்டி பணம் பறிக்கிறதாக இருக்கு, அதை அவர்கள் வந்து தவிர்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களது நடவடிக்கைகள் வந்து எதுவும் விமர்சிக்கும்படியாக இல்லை. சிற்சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவுல விமர்சனத்துக்கு வந்து ஆளாகாம இருக்கு. இதையெல்லாம் கண்டித்து ஒரு எதிர்கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறதோ போராட்டம் நடத்துறதோ கண்டன குரல் எழுப்புறதும் சகஜம். இந்த ஊழல் இரண்டையும் சம்பந்தப்படுத்துவது என்பது வந்து தவறு. இவர்கள் கூட இருக்கிறவங்க கூட நம்ப மாட்டாங்க, இவர்கள் எல்லாம் யாரு ஊழல் செய்யலன்னு சொன்னா இவர்கள் குடும்பத்தார்கள் கூட வந்து நம்ப மாட்டாங்க. அடுத்து அந்த ஒரு ஊழலுக்கு வழக்கு தானே, விசாரிச்சுட்டு போறாங்க. உங்க மேல குற்றம் இல்லைன்னா குற்றம் இல்லைன்னு வருது. இப்ப நேத்து வந்து 25 லட்சம் ரூபா தான் கைப்பற்றினாங்க அப்படின்னு சொன்னோம்னா ரைட், அவ்வளவுதானே. ஒன்றும் அதாவது குற்றம் இல்லைன்னா நம்ம அதை கண்டு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இல்ல சார், இப்ப கேள்வி என்னன்னா தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ரெய்டு முடிந்த உடனே இந்த போராட்டத்தை அறிவிக்கும் போது இது உள்நோக்கத்தோட இருக்குதுன்னு எடுத்துக்க முடியும்? இல்ல, அந்த குறைகளை சுட்டி காட்டி அவங்க வந்து போராடுறாங்க. நிச்சயமா குறைகள் வந்து திமுக அரசாங்கத்துல இருக்கு, அதை சுட்டி காட்டுறாங்க. ரைடு நடத்துறத பத்தி ஒன்னும் தப்பில்ல. இவர்கள் தவறு செய்யவில்லைன்னு சொன்னா அவர்கள் குடும்பத்தார் கூட நம்ப மாட்டாங்க, நிச்சயமா தவறு செஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா மிகப்பெரிய தவறு செய்தவங்க மிக அதிகமா கொள்ளையடிச்சவங்க பக்கம் எல்லாம் இன்னும் திரும்பாம இவரெல்லாம் பாவம் ரொம்ப இருக்கிறதுலயே ஸ்மால் இதுதான் சின்ன இதுதான் இருக்கும், அவரை போய் ஏன் தொந்தரவு பண்றாங்க அப்படிங்கறதுதான். இது வந்து செந்தில் பாலாஜிக்காக இவர் மேல ரைடு நடத்துறாங்களாங்கிறதா. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது கொடுத்த புகார் பட்டியலில் கூட, ஆளுநர்கிட்ட கூட கொடுத்த புகார் பட்டியலில் கூட இவர் பெயர் இல்லை. ஆனா முதல் நடவடிக்கையா இவர் எடுத்திருக்காங்க, அதுக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்றீங்களா? இல்ல, ஒரு ட்ரையல் பார்க்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படி இது கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ஒரு ட்ரையல் பார்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகங்களும் அவங்களே இதை ஒரு ட்ரையல் பார்க்கல, எப்படி நடக்குது நம்ம போய் பாத்துக்கலாம், நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரையில நம்ம இதை தயார் எதிர்கொள்ளணும்ல, இதை பார்த்துருக்குறாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு வந்து
நம்ம இப்ப குரல் கொடுக்கணும், அப்பதான் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு நாலு பேர் குரல் கொடுப்பாங்க என்று அவங்க ரெண்டு பேரும் குரல் கொடுத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த ஆறு பேர்த்த தவிர வேற யாரும் இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கண்டுக்கல. அதே போல சார், ரெண்டு பேரும் ஒற்றை தலைமையா ரெட்டை தலைமையான ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது, தனித்தனியா அறிக்கை ஓட்டுட்டு இருந்தாங்க. இந்த ரைடுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இந்த ரைடு வந்து அவர்களை இணைச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல அப்படியல்ல, இருக்கிற இவங்க அறிக்கை கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் ரைடு வரும், இரட்டை தலைமையா இருந்தாலும் ரைடு வரும், ஒற்றை தலைமையாக இருந்தாலும் ரைடு வரும். அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நேர்மையா இருக்க வேண்டும் என்பது வந்து கொஞ்சம் வலியுறுத்தப்படணும், அது கடைபிடிக்கப்படணும். இன்றைக்கு இருக்க திமுக அரசாங்கமும் அப்படி நேர்மையா செய்யல. அதாவது இந்த லாட்டரி சீட்டு இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்தாங்கன்னா இவர்களும் அடுத்த முறை இவைகளை எதிர்கொள்ள வேண்டியது வந்து இருக்கும். ஆல்ரெடி வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இனிமே பிஜேபி விசஸ் டிஎம்கே தான் இருக்க போகுது ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜேபி அதுக்கும் வந்து எதிர்வினை ஏடிஎம்கே தரப்புலேருந்து வரல. ஜேபி நட்டா அவர்களும் அதே கருத்து தான் சொல்லியிருக்காரு, அதுக்கும் ஏடிஎம்கே தரப்புலேருந்து எதிர்வினை எதுவும் வரல. இல்லை, நீங்கள் ஜெயக்குமார் சொல்கிறது தான் எதிர்வினைன்னு நினச்சக்கூடாது. ஓபிஎஸ் இபிஎஸ் மட்டும்தான் அதிமுகன்னு நினச்சக்கூடாது. அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம் தொண்டர்களை சார்ந்த ஒரு இயக்கம். தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவு கூட அவர்களை ஆள விடக்கூடாது அல்லது வளர விடக்கூடாது என்பதில் அதிமுக தொண்டர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் வந்து அவர் பிஜேபியை வந்து ஆளுகிற கட்சியாக கொண்டு வர்றதுங்கிறது அவர் வாழ்நாளில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். 2026 ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றாரு. 2076 கூட அவரால் முடியாது. 2076 கூட வந்து முடியாது. இது வந்து திராவிட பூமி. அதனாலதான் நான் சொன்ன அவருடைய வாழ்நாளில் அவர் வந்து சாதிக்க இயலாத ஒரு விஷயமா தான் அது வந்து இருக்கும். ஒரே விஷயம் என்னன்னா, இந்த அடிமைகள் ஏன் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க? கே பி முனுசாமி போன்றவர்கள் வந்து அப்படி சொல்றதுல தவறு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பதவாத கட்சி, இந்த மண்ணில் கால் ஊன்றுவதை யாரும் உண்மையான தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள், உண்மையான அதிமுக தொண்டர்கள், உண்மையான திராவிட கொள்கையில பற்று உள்ளவர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். அதுல வேற அவர் சொல்றாரு, அதிமுக தேசிய சிந்தனை உள்ள கட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் இது எங்க கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. இவருக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங் இதெல்லாம சொல்லி கொடுத்தாங்க. தேசிய சிந்தனை பேரிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார் இருக்குல்ல? இல்ல, அது வந்து மத்தியிலேயே ஆளுகிற கட்சியாக இருக்கணும். இப்ப அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்கலையே நான். அதாவது தேசியவாத சிந்தனைகள் என்பது வந்து வேறு, அகில இந்திய அளவுல நம்முடைய கட்சி வலிமையாக விளங்க வேண்டும் என்பது வந்து வேறு. ஓகே சார். அதே போல இன்னொரு விஷயம், 2015 பாமக சார்பில் அதிமுக அமைச்சர்கள் மீது கொடுக்கப்பட்ட ஊழல் நடவடிக்கையில திரும்ப நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பாமக அதிமுக கூட்டணியில இருக்காங்க, உள்ளாட்சி தேர்தல் வர வரப்போகுது, இது கூட்டணியில் ஏதாவது சிக்கல் ஏற்படுத்த நினைக்கிறீங்க? ராம்தாஸ் வேண்டாம்னா ஸ்டாலின் இது எடுக்க மாட்டாரா என்ன, நடவடிக்கை எடுக்க மாட்டாரா என்ன? ராம் இப்படி வேணா நீங்க சொல்லலாம், தூசி தட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். எல்லாரும் இப்ப ராம்தாஸ் சொல்லன்னா ராமதாஸ் சொல்றது மட்டும்தான் தூசி தட்டுறாங்களா என்ன? ராமதாஸ் சொன்னதை நினை வச்சுதான் திமுக நடவடிக்கை எடுக்கிறாங்களா? ராம்தாஸ் இவர்களுக்கு நற்சான்று கொடுத்துட்டாருன்னா திமுக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா என்ன? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையில. தூசி தட்டி வந்து ஹைகோர்ட்ல வந்து சொல்லிருக்காங்க நடவடிக்கை நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க பாமக தரப்பாங்க? இல்ல, அது நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா திமுக அலையன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்க ராம்தாஸ் வந்து ஒரு பெரிய கொள்கைவாதி எல்லாம் கிடையாது. நீங்க அவங்க வந்து ஒரு சமுதாய ரீதியான ஒரு கட்சி நடத்துறாங்க, ஒவ்வொரு முறையும் மாறி மாறி தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்வதுதான் அவர்களது வாடிக்கையாக இருந்திருக்குது. அதனால அவையெல்லாம் போய் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. நீங்க அவங்க பாணியில அரசியல்ல வந்து இந்த மானார் ரோசம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் வந்து பார்க்க கூடாது. நம்ம 4 சீட்டு கிடைக்குதா ஜெயிக்கிறோமா, ஏதாவது மகனுக்கு மந்திரி பதவி கிடைக்கிறதா, அதை மட்டும்தான் பார்க்கணும். இதுதான் அவங்க கொள்கை. ஊழல் அமைச்சர்கள் அடுத்த பட்டியல இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே கொங்கு பகுதியில் இருக்கிற அமைச்சர்களா இருக்காங்களே, இது என்ன காரணம் நினைக்கிறீங்க? எஸ்பி வேலுமணி, அதாவது ஊடகத்தில் இருக்கிறவங்க ஒரு செய்திகள் பரபரப்பு வேணுங்கிறதுக்காக ஊழலுக்கு எங்கப்ப சாதி மதம் ரீஜன் இந்த மண்டலம் அந்த மண்டலம் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இதுக்கும் ஊழலுக்கு எங்க இருக்குது? கொள்ளையடிக்கிறவன் நல்லவன் கெட்டவன் எல்லா சமுதாயத்திலயும் இருக்கிறான், எல்லா மதங்கள்லயும் இருக்கிறான், எல்லா ஊர்கள்லயும் இருக்கிறான்.
இதுல போய் எங்கிருந்து சாதி மதம் மண்டலம் இதெல்லாம் வந்து வருது. வேலுமணி நிச்சயமா கொள்ளையடிச்சால்தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. தங்கமணி கொள்ளையடிச்சால்தான், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சுகாதார விஜயபாஸ்கர், ஐந்து கொள்ளையர்கள், அதிகபட்ச கொள்ளையர்கள் யார் பட்டியலிடுங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு குழந்தை கூட இந்த அஞ்சு பேர் பேர் சொல்லும். இல்ல சார், கொங்கு மண்டலத்துல ஆல்ரெடி திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். கொங்கு மண்டலமா இருந்து எந்த மண்டலமா இருந்தா என்ன, இந்த அஞ்சு பேரும் உண்மையா கொள்ளையடிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா, என்னுடைய கருத்து அதிகபட்சம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, இவங்களை சீக்கிரமா தூக்கி உள்ள போடுங்க அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா இதுல சந்தேகமே கிடையாது, இதுல எல்லாரும் கண் கூட பாத்துருக்கு. இப்ப புகழேந்தி பாத்தீங்கன்னா நானே போய் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. புகழேந்தி சொல்றாருல, நான் சாட்சி சொல்லுவேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குனாலும் பல இடங்கள்ல பேட்டி கொடுத்துருக்காருல. அதனால இதுல போய் நம்ம வந்து ஜாதி மதம் கொங்கு கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இவங்களை போய் இது அரசியல் பழி வாங்கலாம் இப்படிலாம் நம்ம கலரே கொடுக்க வேணாம். நல்ல அதாவது குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படணும், கொள்கை ரீதியாக அரசியல் வந்து நடத்தணும், நேர்மையானவர்களாக அரசியல்வாதிகள் இருக்கணும், இவ்வளவுதானே. ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி. நேற்று வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு இந்தியனும் கொரோனா காலத்தில் அனுபவிக்கிற வழியை உணர்றதுக்காக தான் வந்து மோடி வந்து தாடியை கூட எடுக்காம இருக்காரு, இது வந்து நான் வேதனையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நீ கூட பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, இந்த மாதிரியான காமெடி பேச்சுக்களை என்ன போய் பதில் சொல்றது சொல்லுங்க. மோடி சரி, மோடி தாடி எடுத்துட்டா கொரோனா போயிடுமா சொல்லுங்க. மோடி தாடி எடுத்துட்டா கொரோனா போயிடுமே என்ன? சரி, மோடி மொட்டை அடிச்சுக்கிட்டாருன்னா? இதெல்லாம் இந்த மாதிரியான காமெடி செயல்கள். அவர் வந்து அதாவது அவர் மோடி வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், ஊடகங்கள்ல நல்லா அதாவது அந்த சோசியல் மீடியாலேயே ஒரு உருவாக்கம் பெற்றவர், ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாருங்க இரண்டாம் திருவள்ளுவர் இவர் என்று ஊடகப்படுத்த விரும்புறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடந்த பொழுது வந்து ரவீந்திரநாத் தாகூர் போல பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் உருவகப்படுத்த விரும்புறார். மோடிக்கு தாடி இருந்தா என்ன, மோடிக்கு தாடி இல்லைன்னா என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த வேக்சினேஷன் தடுப்பு மருந்துகள் முதல் சுற்று இரண்டாம் சுற்றுன்னு சொல்லி ஒரு 250 கோடிக்கும் பேருக்கும், ஏன்னா 130 கோடி ஜனத்தொகைனா ரெண்டு வேக்சினேஷன் போட்டாங்கன்னா குறைஞ்சது 200 கோடி வேக்சினேஷன் வந்து போடணும். அதுல இன்னும் 10-15% கூட நம்ம வந்து தாண்டல. அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் 60% தாண்டிட்டாங்க. அந்த வேக்சினேஷன் போடணும், மூன்றாவது அலை என்று ஒன்று சொல்றாங்க, அதுக்கு முன்பாக இதை வந்து செய்யணும். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா முதல் அலை வந்த பொழுது நிறைய அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், கவர்மெண்ட் கேரண்டீடு லோன், இன்ட்ரெஸ்ட் சப்சிடைஸ்டு லோன் இதெல்லாம் வந்து முதல் சுற்றப்ப வந்து கொடுத்தாங்க. இப்ப இரண்டாம் சுற்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற அந்த ஸ்கீம் வந்து லோன் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப லோன் ரீஸ்ட்ரக்சரிங்னு போனீங்கன்னா எல்லோருடைய அந்த கிரெடிட் ஸ்கோர், சிபில் இருக்கு இல்லையா, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா, அந்த சிபில், அந்த சிபில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும். ரீஸ்ட்ரக்சரிங்னா திரும்ப மீண்டும் போய் அந்த கடன் வாங்குகிற பொழுது அந்த ஸ்கோர், அந்த கிரெடிட் ரேட்டிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அதைத்தான் இப்ப வந்து கொடுத்துருக்குறாங்க. முதல் அலையில வந்த பொழுதே ஓரளவுக்கு செய்தார்கள் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள், ஆனா இரண்டாம் அலையில வந்து அதை செய்யல. அப்ப இன்னும் மூன்றாவது அலை என்று வேற சொல்றாங்க. பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல அந்த தனி மனிதர்களுக்கு, சிறு சிறு குறு நிறுவனங்களுக்கு, அதானிக்கு அம்பானிக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த சிறு குறு நிறுவனங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. வேலை வாய்ப்பு நிறைய இந்த சமீபத்துல பாத்திருப்பீங்க, இந்த கடந்த 4 மாதங்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு தேடுகிறவர்களோட எண்ணிக்கை மிக அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான பாதிப்புகளை குறித்து பேச வேண்டிய ஒரு மாநில தலைவராக இருக்கிறவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்ன பங்காற்ற போறாங்க என்று பேசலாம். ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு மோடி தாடி வளர்க்கிறாருன்னு பேசிட்டு இருந்தா இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க. மோடி தாடி வளர்த்துனா வளர்த்திட்டு போறாருன்னா நீளமா வளர்த்து சொல்லுங்க. அதனால என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய வாக்காளனுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? மோடி எப்ப அந்த தர்றேன்னு சொன்ன 15 லட்சம் அந்த வெளிநாட்டு பதுக்கி வைத்திருக்கிற அந்த கள்ள பணத்தை எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கணக்குல 15 லட்சம் இல்லைன்னா பரவாயில்ல, 15,000 கொடுக்க சொல்லுங்களேன்,
அதுதானே வேணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு பிஸியான டைம்ல விரிவா பேசினதுக்கு.